வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி திண்டுக்கல் பிரியாணியை பற்றி தான் பார்க்க போகிறோம். திண்டுக்கல்னால பிரியாணி தாங்க ஃபேமஸு. அது மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற பிரியாணியிலேயே பெஸ்ட்டு பிரியாணின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்கா அது திண்டுக்கல் பிரியாணியாக தான் இருக்கும். ஆனால் அப்படி பெஸ்ட்டு பிரியாணிஸை வழங்கிட்டு இருக்கிற திண்டுக்கலோட ஹோட்டல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமாக 200 குறைஞ்சபட்சம் ஒரு 50 பழமையும் பாரம்பரியமாக இருக்கிற கடையை தான் அந்த பெஸ்ட்டு பிரியாணிஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஜாம்பவான்களாக இருக்கிற கடைகளுக்கு மத்தியில் ஒரு புது பிராண்டு ரைசிங் ஸ்டாராக எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் முஜீப் பிரியாணி. இந்த கடையில் அவங்க நல்ல டேஸ்ட்டு, குவாலிட்டி, குவான்டிட்டி அண்ட் சர்வீஸை பக்காவாக கொடுக்குறனால வளர்ந்து நிற்கிற இந்த கடைகளுக்கு எல்லாத்துக்குமே இவங்க ஒரு டஃப் காம்படிஷனாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கடையோட ஓனர் முஜீபுர் ரஹ்மானை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு 2 முழுசாக போட்டால் தான் அவரை பற்றி சொல்ல முடியும். அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு திண்டுக்கல் சொசைட்டிக்குள்ளே நிறைய விஷயங்களை, நற்காரியங்களெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவரை பற்றி இப்போ நம்ம பார்க்க வேணாம். அவரோட கடை முஜீப் பிரியாணியை பற்றியும் அந்த கடையில் கொடுக்கப்படுற சாப்பாடுகளை பற்றியும் அதோட டேஸ்ட்டு, குவாலிட்டி, சர்வீஸை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க கைஸ். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஷேக் முஜீபுர் ரஹ்மான். நான் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் முஜீப் பிரியாணின்னு நானும் என் சகோதரன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, திண்டுக்கல்னாலே வந்து உணவுக்கு ரொம்ப புகழ் பெற்றது. ஏன்னா வெளியூர்லேருந்து எங்கே வர இருந்தாலும், எத்தனை கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்தாலும் திண்டுக்கலை பின் பண்ணி இங்கே போய் பிரியாணி நல்லாயிருக்கும் சாப்பிட்ணுன்ட்டு தான் இங்கே வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கடைகள் இருக்குது. பிரியாணி கடைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய 100 பேர் போன கடைகள் வந்து நிறையா இருக்குது. பட் என்னோடய சர்வீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1999 நான் இந்த பிரியாணி ஃபீல்டுக்குள்ள உள்ளே வரேன். நான் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அச்சீவ்மெண்ட்டு ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி, ஆனால் என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸ் எதில் இருக்குது அப்படின்னா பிரியாணியை எனக்கு எனக்கும் என்னுடைய ஃபேமிலிக்கும் தெரிஞ்ச அந்த பிரியாணியை உலகம் முழுவதும் கொண்டு போகணுங்கிறதுல ஒரு குறிக்கோளோட தான் நாங்கள் திண்டுக்கல் இந்த பஸ் ஸ்டாண்டில் சின்னதாக ஒரு கடை வச்சு ஒரு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன எல்லாத்துலேயும் இல்லாத ஒரு சுவையை நம்ம கொடுக்கணும், அதே மாதிரி ஒரு சுவையாகவும் இருக்கணும், சுத்தமாகவும் இருக்கணும், மனசுக்கு திருப்தியாகவும் இருக்கணும் ஒரு கான்செப்டில் வந்து எத்தனை கடைகள் இருந்தாலும் அதுக்கு மத்தியில் எங்களுடைய பிரியாணி வந்து ஒரு தனித்துவம் பெற்று காமிக்கணுங்கிற ஒரு முயற்சியில் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனுடைய வெளிப்பாடு தான் நிறைய நண்பர்கள், நிறைய குழந்தைகள், பெண்கள் சாப்பிட்டு எங்களுக்கு பெரிய மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் எதுவுமே பாக்கெட் மசாலாஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. டைரெக்டாக இப்போ பட்டையாக இருக்கட்டும், மூளை ரா மெட்டீரியல் எல்லாமே வந்து அது மூலிமா எந்தெந்த உதாரணத்துக்கு ஆந்திராவத்தில் ஈரோடு மஞ்சள் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நாங்கள் கவனமாக பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கு ஒரு டீம் போட்டு ப்ராசஸ் பண்ணி அதை அரைச்சி அதை நாங்கள் குவாலிட்டியாக கொடுக்கும்போது என்னாகன்னா ஃபுட்டில் வெளிப்படுது. முதல்ல சாப்பிட்றாங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் மனசு வயிறு நிறையுது, மனசு திருப்தின்னு சொல்லுது, வாய் நிறையா வாழ்த்திட்டு போகிறாங்க. அதுதான் எங்களுடைய வளர்ச்சிக்கு பெரிய ஒரு காரணம்ன்ட்டு நான் நினைக்கிறோம். ஏன்னா மூலப்பொருளுங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. இது மாதிரி பிரியாணி அதே மாதிரி இப்போ ஆயில் ஐட்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஃபுட்டில் வந்து ஆயிலுடைய சேர்க்கைங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதில் ரொம்ப கவனம் செலுத்தி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா பிரியாணிக்கு வந்து நெய் ஒரிஜினல் நெய் ஆயிலும் தான் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். பரோட்டாவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடலெண்ணெய் ஒரிஜினல் கடலையை வாங்கி அதை டைரெக்டாக அரைச்சி அந்த எண்ணெயை தான் வந்து சமையலுக்கு மேக்ஸிமம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். குருமாவாக இருக்கட்டும், பரோட்டாவாக இருக்கட்டும், நாட்டுக்கோழியாக இருக்கட்டும், என்ன 65 பொறிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கடலில் தான் பொறிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி 65 ப்ளஸ் போன்லெஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் லைட்டாக நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிக்குவோம். அது ஒரு சுவை வந்து மிகுந்ததாக இருக்கும். அதையும் நாம் ஆட் பண்ணிக்கிறது சிக்கன் கிரேவி நம்ம செய்யும் போது வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்குவோம். எள்ளு நல்ல ஒரிஜினல் நல்லெண்ணெய் வாங்கி அதில் தான் நாங்கள் வந்து ப்ராசஸே பண்ணுறது. அதோடைய தன்மை இதெல்லாம் சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டைஜஸ்ட் ப்ராப்ளம் வராது, ஏப்பங்கள் இந்த மாதிரி சில உடம்புக்கு ஆரோக்கியமான உணவாக தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பிரியாணி எடுத்துக்கிட்டிங்கன்னா திண்டுக்கல் ஃபுல்லாகவே வந்து இந்த சைடு செம்மறி ஆடு தான் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அதில் நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணோன்னா வளர்ப்பு ஆடு தான். வளர்ப்பில் என்ன அப்படின்னா மேச்சக்குட்டின்னு சொல்லுவாங்க. அதை வந்து 10-12 தான் குட்டியே இருக்கும். அந்த மாதிரி கறியை நாங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கொழுப்பு சார்ந்த அந்த பிரியாணியில் வந்து சாப்பிடும் போது ரொம்ப சுவையாக இருக்கும். அது அந்த பீஸே வந்து பிரியாணியில் பிசைஞ்சு உடச்சி விட்டு சாப்பிடும் போது அதோட தனி சுவையாக இருக்கும்.
இந்த மாதிரி கறியை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இன்னும் நமக்கு ஒரு பிராண்ட் உருவாகுது, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு ஒரு நேம் மக்கள் மத்தியில் நல்லா இருக்கும் போது அவங்களோட பேச்சு அதிகமாகுது, நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் அதிகமாகறாங்க. இப்போ பொதுவாக இப்போ என்ன ட்ரெண்டிங்னு பார்த்தீங்கன்னா, வாழையில வந்து புரோட்டா வச்சு இந்த மாதிரி ஐட்டம் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் முத முதல் நம்ம வாழையில பிரியாணி சில மசால்ஸ் அதுக்குன்னு ஸ்பெஷலாக தயார் பண்ணி நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். அது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடச்சிச்சு. அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாழையில மடித்து நம்ம வந்து இதை நம்ம தோசைக்கல்ல போட்டு கொதிக்கிற தோசைக்கல்ல போட்டு எடுத்து சாப்பிடும் போது அதோட சுவையை ரொம்ப தனியாக தான் இருக்குது, தனித்துவமாக இருந்துச்சு. அது நம்மள்ட பிரியாணி மட்டும் ஃபோக்கஸ் கிடையாது, அதோட ட்ராவல் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. அதில் மெயின் டிஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா புரோட்டா. புரோட்டானாலே யாருக்கு பிடிக்காத இதெல்லாம் கிடையாது, நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு தான் அது. அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கடலில் போகிறனால இன்னும் சூப்பராக இருக்குது. அதோட மனமும் சரி, அது பொறு பொருள்னு பிச்சை போட்டு குருமா ஊற்றி சாப்பிட்றது அதோட தனி சுகம் தான் அது. அதில் டிஃப்ரெண்டான ஐட்டம் நம்ம கொடுக்கணும் என்ன பண்ணுறோன்னா, முட்டை புரோட்டா, மட்டன் வாழல புரோட்டா, மட்டன் சிக்கன் புரோட்டா, அப்புறம் வாழலையில் வந்து அதை டக் பண்ணி கொடுக்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் கொத்து புரோட்டா, சிக்கன் கொத்து புரோட்டா, லோட்டா புரோட்டா, வீச் புரோட்டா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் வந்து நம்ம நிறைய புரோட்டா வெரைட்டிஸ்லையும் கொடுத்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் சைடிஸ், இதோட சேர்த்து நம்ம காம்பினேஷனாக சாப்பிட்றதுக்கு சைடிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாட்டுக்கோழி வளர்ப்பு கோழி நம்ம புதுசாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதில் நாட்டுக்கோழி இடிச்ச கறி, நாட்டுக்கோழி மிளகு கறி, நாட்டுக்கோழி உப்பு கறி, நாட்டுக்கோழி கிரேவி, இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும், தனித்துவமாக இருக்கும். சிக்கனில் வந்து சிக்கன் உப்பு கறி, சிக்கன் கிரேவி, சிக்கன் சுக்கா. மட்டனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டன் சுக்கா, மட்டன் முட்டைக்கறி, நெஞ்சு சாப்ஸு, நெஞ்சு சாப்ஸ்லாம் எக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்போம், அது இன்னும் டாப்பாக இருக்கும். அப்புறம் லிவர் ஈரல், ஈரல் ஃப்ரை, இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஐட்டம் நம்ம தோசைக்கல்ல தவாவில் போட்டு கொடுக்கும் போது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதில் கடலெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடும் போது ரொம்ப ஃபிசிக்காக, ஒரு ஃபேமிலி வந்து குழந்தையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான ஒரு உணவு வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு முறை வந்து கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் போய் மற்ற சகோதரர்கள்ட்ட மற்ற நண்பர்கள்ட்டையும் சொல்லக்கூடிய உணவாக தான் நாங்கள் கொடுப்போம். ஏன்னா நீங்கள் சாப்பிடும் போதே வந்து வயிறு நிறைஞ்சிரும், மனசு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும். வாய் நிறைய எங்களை வாழ்த்திட்டு போகிற மக்கள்லாம் நாங்கள் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் இப்போ ஒரு திடீர்னு ஒரு விசேஷம் வருது, நாங்கள் ஒரு 5 பேர் வந்துடுவாங்க, 10 பேர் வந்துடுவாங்க, அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து நாங்கள் பக்கெட் பிரியாணியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சிக்கன் ஆரப்படி பக்கெட் பிரியாணி, அதோட காம்போ பேக், ஒரு ஃபுல் பேக், ஒரு ஃபுல் ஃபேமிலி வந்து ஒரு முட்டை 65 ஸ்வீட் இதெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு அரைப்படி கொடுக்குறோம். மட்டன்லேயும் அதே மாதிரி தான், அரைப்படி ஒருப்படி அந்த மாதிரி நாங்கள் கொடுக்குறோம். பக்கெட் பிரியாணியும் கொடுக்குறோம், ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி, 10 பேர் சாப்பிட்ற மாதிரி. இந்த பக்கெட் பிரியாணிலேருந்து 1000 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நாங்கள் சமைச்சு கேட்டரிங் சர்வீஸும் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேரேஜ் ஃபங்க்ஷனு இந்த மாதிரி நிறையா பிரியாணிங்கிற ஒரு தனித்துவத்தை நாங்கள் கொண்டு வந்து நம்மளுடைய சுவையை எல்லா மக்களுக்கும் காமிக்கணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக போய்கிட்டு இருக்கோம். மக்கள் வந்து ஆதரவு கொடுக்க கொடுக்க எங்களுடைய தரத்தை வந்து எங்களுடைய சுவையும் நல்லா இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க வெளிநாட்டு வாழ் மக்களாக இருப்பீங்க. இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டி இல்லை பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது வந்து ஒரு 60-ஆம் கல்யாணம் இல்லை மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். அந்த மாதிரி மக்கள் வந்து எங்களை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு நல்ல உணவு இப்போ ஒரு ஆசிரமம் இருக்கும் இல்லை சாலையோர மக்கள் இருப்பாங்க, இவங்களுக்கு போய் நீங்கள் சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பிஸ்னஸ் இல்லாமல் இதை தனியாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நீங்கள் எங்கள்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டால் கூட நாங்கள் அந்த மக்களுக்கு கொண்டு போய் ஒரு கரெக்டான சர்வீஸை நாங்கள் கொடுத்துருவோம். உங்களுடைய நோக்கம் நிறைவேறதுக்கு நாங்கள் ஒரு பாலமாக செயல்படுவோம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மக்கள் அவசியம் கடைக்கு வருதாருங்க, நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டை சுவைச்சு பாருங்க, மகிழ்வோட போங்க, வாழ்த்திட்டு போங்க. தேங்க்யூ. ஃபைனலாக ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு நம்மளும் சாப்பிட உட்காந்தோங்க. மொத்தமாக நாங்கள் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பெப்பர் சிக்கன் ட்ரை, நாட்டுக்கோழி உப்புக்கறி, நாட்டுக்கோழி சாப்ஸு, புரோட்டா எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் பிரியாணி பயங்கரமாக அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. சாப்பிட்றதுக்கே அவ்வளவு வாசனையாக, நல்ல ஃப்ராக்ரன்ஸாக, அருமா, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் என்னோட பர்சனல் ஃபேவரேட்டாக பார்த்தீங்கனாக்கா சிக்கன் பிரியாணி தான் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க வந்து மட்டன் பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் வேறு வேறு மெத்தடில் ஆக்குறாங்க, ரெண்டுமே வேறு வேறு டைப்பில் ஆக்குறாங்க. ஸோ மட்டன் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு, பட் எனக்கு பர்சனலாக சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
அண்ட் சைட் டிஷஸில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாட்டுக்கோழி சாப்ஸ் கிரேவி வந்து வேற லெவலாக இருந்துச்சு. கல்லில் எடுத்து கொடுத்துருந்தாங்க, அருமையாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அந்த பெப்பர் சிக்கன் ட்ரையும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. அண்ட் இதெல்லாம் போக அந்த புரோட்டா வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா லொட்டா புரோட்டான்னு ஒன்று போடுறாங்க. நல்லா சால்னால முட்டையை உடச்சு ஊற்றி கிண்டி அதுக்குள்ளே புரோட்டாவை முக்கி எடுத்து கல்லில் போட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி தர்றாங்க. அது சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எனக்கு அது ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. அது நல்லா ஸ்பைஸியாக இருந்துச்சு அந்த புரோட்டா. இப்போ நீங்கள் திண்டுக்கலுக்கு வர்றீங்க அப்படின்னாக்கா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற முஜிபாய் கடையில் கண்டிப்பாக வந்து பிரியாணி அண்ட் புரோட்டாஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இதுக்கு முன்னாடியே முஜிபாய் கடையில் சாப்பிட்டவங்களா இருந்தீங்கனாக்கா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிரியாணி தேக்ஷா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.